ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய பகவத்கீதையில் வந்து நம்ம 9வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் படிக்கிறோம். அத்தியாயம் 9 பதம் 1, மிக ரகசியமான அறிவு. ஸ்ரீ பகவான் உவாச்ச, இதம் தூதே குவ்யதமம் பிரவக்ஷ்யாமனுசூயவே ஞான விஜான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசேசுபாத். மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது அன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கின்றேன். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சரும் மிலிதம் மேனஹ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு வந்து மிகவும் ரகசியமான அறிவு. ஸோ ரகசியம்னா யாருக்கும் தெரியாது இல்லையா, சீக்ரெட். இப்போ வந்து ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிறாங்கன்னா, ரகசியமாக பேசுகிறாங்கன்னா அது எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு கிடையாது. ஒருத்தர் பேசுகிறாரு, ஒருத்தர் கேட்குறாரு, கரெக்ட். ஆனால் இங்கே வந்து அது புஸ்தகமாகவே இருக்குது, சாஸ்திரம். பகவத்கீதையில் வந்து அந்த அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடல் வந்து எழுத்து வடிவில், வியாசர் வந்து எழுத்து வடிவிலே கொடுத்துருக்காரு, புஸ்தகமாகவே சாஸ்திரமாகவே கொடுத்துட்டார். அது எப்படி ரகசியம் வந்து புக் ஆயிடுச்சுன்னா அது ஓப்பன் பேஜ் ஆயிடுச்சே, எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாமே. அப்போ ஏன் கிருஷ்ணா இதை ரகசியம்னு சொல்கிறாரு இல்லையா? இப்போது ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிறாங்க, அர்ஜுனன் கிருஷ்ணர், ரெண்டு பேர் பேசினது ரகசியம். அது பகவத்கீதை ஆரம்பத்திலிருந்தே கிருஷ்ணர் அர்ஜுனன் பேசிட்டு வராங்க. அர்ஜுனன் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, குழப்பத்தில் இருக்காங்க, பகவான் பதில் சொல்கிறாரு. இந்த அறிவு, இந்த ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமானது. அதை வந்து வியாசர் எழுத்து வடிவில் கொடுத்துருக்காரு. இப்போ புஸ்தகமாகவே இருக்குது, பகவத்கீதை புத்தகம், சாஸ்திரம். அப்போது ஒரு விஷயம் வந்து புக் ஆகிடுச்சுன்னா எல்லோரும் வெளிப்படையாகிடுது. அப்போ அது ரகசியங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை இல்லையா? ஒரு ஒருத்தர் வந்து ரெண்டு பேருக்குள்ள விஷயங்களை வந்து புத்தகமாக வந்துருச்சுன்னா அது வந்து வெளிப்படையாயிடுச்சுன்னு அர்த்தம், அங்கே ரகசியம் இல்லை. அப்போ ஏன் இந்த அத்தியாயத்தை கிருஷ்ணா ரகசியம், ஏன் பகவத்கீதை ரகசியம், அது இந்த அத்தியாயம் மிக மிக ரகசியமானது. அப்போ ரகசியம் வந்து புத்தக வடிவில் இருக்குது, அப்போ யாரால் புரிஞ்சிக்க முடியும் இந்த ரகசியத்தை வந்து யார் உணர முடியும், யாரால் உணர முடியும்? இதை வந்து 4வது அத்தியாயத்தில் கிருஷ்ணா வந்து உறுதிப்படுத்திட்டார். சயேவாய மயா தியக்த யோக புரோக்த புராதன பக்தோசிமே சகாசேதி ரகசியம் ஹேது உத்தமம். ரகசியம் இல்லையா, 4வது அத்தியாயத்தில் சொன்னார் இல்லையா, சயேவாய மயா தேக்தா யோக புரோக்த புராதனம். இந்த பகவத்கீதை ரொம்ப ரொம்ப பழமையானது. நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிற புக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், புஸ்தகம் புதுசாக இருக்கலாம், இல்லை கோயிலில் போய் வாங்கக்கூடிய புத்தகம் புதுதாக இருக்கலாம், ஆனால் அதில் உடுக்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது. சயேவாய மயா தேக்தா, மயா தேக்தா என்னால் உரைக்கப்பட்ட, என்னால் கூறப்பட்ட இந்த பகவத்கீதை விஞ்ஞானம் மிக மிக பழமையானது. சைவாய மயா யோக புரோக்த புராதனம், இந்த பகவத்கீதை யோக முறை ரொம்ப ரொம்ப பழமையானது. இப்போ யார் இதை புரிஞ்சிக்க முடியும்? பக்தோசி, நீ என்னுடைய பக்தனும் நண்பனுமாக இருக்கிறதுனால. சகாசேதி பக்தோசி சகாசேதி, நீ என்னுடைய பக்தனும் நண்பனுமாக இருக்கிறதுனால ரகசியம் ஏது உத்தமம், இந்த உத்தமமான ரகசியத்தை உன்னால் தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போ பகவத்கீதையை புரிந்து கொள்வதற்கு தகுதி என்னது? ரெண்டு இருக்கு இல்லையா, என்னென்னது? கிருஷ்ணாவுடைய பக்தராக இருக்கணும், நண்பனாக இருக்கும், கிருஷ்ணாவை சரணாகதி பண்ணி, இதுதான் பகவத்கீதை புரிந்து கொள்ள தகுதி. நம்ம வந்து உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கோமா, வேத மந்திரங்கள் படிச்சிருக்கோமா, சமஸ்கிருதம் படிச்சிருக்கோமா, சமஸ்கிருதம் எழுத்து பிழை இல்லாமல் பேச தெரியுமா, எழுத தெரியுமா, இதெல்லாம் தகுதி இல்லை. இதெல்லாம் உதவி செய்யலாம் ஒரு வேளை, உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலோ, வேத மந்திரங்கள் படிச்சிருந்தா, சமஸ்கிருதம்லாம் படிச்சிருந்தா கொஞ்சம் கூடுதலான வாய்ப்பு. ஆனால் இது வந்து முழுமையான தகுதின்னு கிருஷ்ணா சொல்லலை. கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு? பக்தனாக இருக்கணும்னு சொல்கிறார். பக்தோசி சகாசேதி, நீ என்னோட பக்தனும் நண்பனுமாக இருக்கிறதுனால.
பகவத்கீதை வந்து மிக மிக ரகசியமானது. அந்த பகவத்கீதையில இந்த ஒன்பதாவது அத்தியாயம் மிக மிக ரகசியமானது. அத்தியாயத்துடைய தலைப்பே மிகவும் ரகசியமான அறிவு. கரெக்ட், இந்த அத்தியாயத்துடைய தலைப்பே வந்து மிகவும் ரகசியமான அறிவு. அப்ப இந்த ரகசியமான விஷயங்களை கிருஷ்ணர் யாரால புரிந்து கொள்ள முடிகிறார்? பக்தர்னாலதான் புரிந்து கொள்ள முடியும். பக்தோசி, பக்தி தோண்டு பாதையை மேற்கொள்வங்களாலதான் புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, இஸ்கான் கோயில்ல வந்துட்டு சண்டே ப்ரோக்ராம் ஞாயிறு விருந்து நிகழ்ச்சிக்கு வருவாங்க, புத்தகம் வாங்க வருவாங்க, பகவத்கீதை வாங்கிட்டு போயிருப்பாங்க. சிலர் இதுக்கு முன்னாடி நிறைய பகவத்கீதை வீட்டிலே வச்சிருப்பாங்க. எங்க வீட்டுல பகவத்கீதை இருக்குங்க இல்லையா? நம்ம பகவத்கீதை புத்தக விநியோகம் செய்யும் போது சொல்லுவாங்க, எங்க வீட்டுல பகவத்கீதை இருக்குங்க, எங்க வீட்டுல பகவத்கீதை இருக்குங்க அப்படிம்பாங்க. ஆனா அதை படிச்ச புரிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. எங்களுக்கு பகவத்கீதையை படிச்ச புரிய மாட்டேங்குது. ஏன் புரியல? ரெண்டு காரணம். முதல் காரணம், நம்ம கிருஷ்ணாவை சரணடையில, கிருஷ்ணாவுடைய பக்தர் ஆகல. ரெண்டாவது காரணம், பக்தர் அல்லாதவங்களுடைய விளக்கு உரை. பக்தர் இல்லாதவங்க, அவங்க சினிமா நடிகராக இருக்கலாம், பாடலாசிரியராக இருக்கலாம், கதாசிரியராக இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், பெரிய எம்ஏ பிஹெச்டி எம்பிலாம் முடிச்சு ஒரு மிகப்பெரிய பட்டதாரியாக இருக்கலாம், தமிழில் பாண்டித்யம் உள்ள பண்டிதனாக இருக்கலாம், சமஸ்கிருதத்தில் வல்லுநராக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய பகவத்கீதை புரியாது. காரணம் என்னது? உங்க பக்தர் இல்லை. பக்தர் அல்லாதவங்களுடைய விளக்க உரையை படிச்சா புரியாது. ஏற்கனவே நம்ம குழப்பத்தில் இருக்கோம். கரெக்ட், நம்ம எல்லாருமே குழப்பத்தில் தான் இருக்கோம். அப்போ இந்த பக்தர் அல்லாதவர்களுடைய பகவத்கீதை விளக்க உரையை வாங்கி படித்தோன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் குழப்பம் அதிகமாகிடும். பகவானை புரிந்து கொள்ளவே முடியாது. இப்போ பகவானை புரிந்து கொள்வது பக்தர்கள்ட்டிருந்து தான் கேட்கணும். அதனால்தான் சனாதன் கோஸ்வாமி, நம்முடைய ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய சைதன்யம் அப்படி நேரடி சீடர் சனாதன் கோஸ்வாமி என்ன அறிவுறுத்துறாரு? அவைஷ்ணவோ மகோதீக்னா பூதஹரி கதாமிரதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவ்யம். ஆ வைஷ்ணவா, ஆ வைஷ்ணவனா பக்தர் அல்லாதவங்க. அவைஷ்ணவ மகோதீக்னா பூத ஹரிகதா. ஹரிகதை வந்து அமிர்தம். கிருஷ்ணாவுடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள், அவருடைய குணாதிசயங்கள், இதெல்லாம் அமிர்தம். அவைஷ்ணவ மகோதீக்னா பூத ஹரிகதா அமிர்தம். ஹரிகதா அமிர்தம் தானே, அப்ப யார்கிட்ட கேட்டா என்ன அப்படின்னு கேள்வி எழலாம் இல்லையா? பொது ஹரிகதா கிருஷ்ண கதா, அது அமிர்தம் தானே. இப்போ டிவியில் நிறைய சாமிஜி பேசுகிறாங்க, நிறைய யூடியூப்பில் நிறைய சாமிஜி பேசுகிறாங்க, நெட்டில், சமூக வலைதளங்களில், சோசியல் மீடியாவில், கரெக்ட், டிவியில், சினிமாவில் நடிகர் பேசுகிறாங்க, சினிமா நடிகர் அரசியல்வாதியும் பகவத்கீதையை பற்றி பேசுகிறாங்க, கிருஷ்ண கதையை பற்றி பேசுகிறாங்க, மாயாவாதிகள், அருவாவாதிகள், சூன்யவாதிகள் இவங்களும் கிருஷ்ணாவை பற்றி பேசுகிறாங்க. இது ஹரிகதா தானே, யார் பேசுனா என்ன கேட்கலாமா? கேட்கலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேள்வி எழலாம். கரெக்ட், ஹரிகதா தானே, அது யார் சொன்னா என்ன கிருஷ்ணா பற்றி தானே சொல்கிறாங்க, ஏன் கேட்கக்கூடாது? சனாதன் கோஸ்வாமி எச்சரிக்கிறார் நோ, கேட்கக்கூடாது. ஏன்? அவைஷ்ணவா, பக்தர் அல்லாதவங்க. கிருஷ்ண பக்தர் அல்ல, வைஷ்ணவர் அல்லாதவங்க, கிருஷ்ணாவை சரணடையாதவங்க, பக்தர் அல்லாதவங்க. அவைஷ்ணவோ முகத் பூத ஹரிகதாமிரதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவ்யம். சர்ப்பச்சிஷ்டம் ஏதோ பயா, சர்ப்பம் அப்படின்னா பாம்பு. பாம்பு என்ன பண்ணும்? பால் குடிக்கும், பாலை தீண்டும். ஸோ பாம்பு தொட்ட பால் நம்ம தொட்டா என்னாவும் இறந்து போயிடும், ஏன்னா விஷம் கலந்துடும். பாம்புடைய நாக்கில் விஷம் இருக்கு இல்லையா? அதனால சனாதன் கோஸ்வாமி என்ன எச்சரிக்கிறார்? பக்தர் அல்லாதவங்களுடைய கிட்டேருந்து கிருஷ்ணாவை கேட்கறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அது பாம்பு தீண்டின பால் மாதிரி தான், அது விஷத்தன்மை உள்ள பால் அமிர்தமாக. நமக்கெல்லாம் பால் அமிர்தம் தானே. நாட்டு மாடு வச்சு நல்லா பால் கறந்து குடிச்சு அது புறத்தை சேர்த்து புஷ்டியானது, புஷ்டி நல்ல சக்தி கொடுக்கக்கூடியது. அப்போ நமக்கு பால் அமிர்தம் தான், அதே பாலை பாம்பு தீண்டிடுச்சுன்னா அது விஷமாயிடுது. கரெக்டா? அதனால தான் சனாதன் கோஸ்வாமி எச்சரிக்கிறார், நம்ம எல்லாரும் வான் பண்றாரு. அவைஷ்ணவோ முகதீக்னா புதஹரி கதாமிரதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவ்யம் சர்பச்சிஷ்டோ ஏதோ பயா. பால் வந்து சர்ப்பம் பாம்பு தீண்டின மாதிரி. அப்போ ஒரே விஷயத்த இன்னொரு ஆச்சாரியரும் இன்னும் உறுதிப்படுத்துறாரு இதே விஷயத்த. யாரு? சைதன்யமாபி காரியதரிசி, சைதன்யமாபி செக்ரட்டரி வந்து சொரூப் தாமோதர் மகாராஜ், சொரூப் தாமோதர் கோஸ்வாமி மகாராஜ். சொரூப் தாமோதர் மகாராஜ் என்ன சொல்றாரு? பாகவத புறக்கிய பாகவதஸ்தானி. புஸ்தக பாகவதம் தெரிஞ்சுக்கணுமா? பாகவதம் பகவத்கீதை இதை தெரிஞ்சுக்கணுமா? கிருஷ்ணாவுடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமா? பக்தர் பாகவதட்ட போங்க அப்படிங்கிற பாகவத புறக்கிய பாகவதஸ்தானி. இதை சைதன்ய மகாபிரபு நடைமுறையிலேயே காமிச்சார். சொரூப் தாமோதர் மகாராஜ் சொல்ல மட்டும் செய்யலை, சைதன்ய மகாபிரபுட்ட யாராவது கிருஷ்ணனுடைய கதைகளை வந்து சொல்ல வந்தா சைதன்ய மகாபிரபு முதல்ல அவரை வந்து சொரூப் தாமோதர் மகாராஜ் அனுப்பிச்சிருவார். சைதன்ய மகாபிரபு நேரடியாக முதல்ல கேட்க மாட்டார்.
யாராவது கிருஷ்ணரை பத்தி கதை எழுதிட்டு வராங்க, கட்டுரை எழுதிட்டு வராங்க, இல்ல கவிதை எழுதிட்டு வராங்க, இல்ல ஏதாவது விளக்கங்கள் சாஸ்திரத்துக்கு விளக்கம் எழுதி கொடுத்துட்டு வராங்க, கமெண்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா நேரா முதல்ல என்ன பண்ணுவார் சைத்தன்ய மகாபிரபு, சொரூப் தாமோதர் மகாராஜ் அமைச்சு வச்சிருவார். சொரூப் தாமோதர் மகாராஜ் செக் பண்ணுவார், கரெக்டா இருக்கா, இது அதிகாரப்பூர்வமானதானா. ஆச்சாரியார் சம்பிரதாயத்தில் வந்த பூர்வ ஆச்சாரியர்கள் முந்தைய ஆச்சாரியருடைய இதெல்லாம் கோட் பண்ணியிருக்காங்களா, மேற்கோள் காமிச்சிருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து இது அதிகாரப்பூர்வமானது அப்படின்னு அவர் ஃபைனலைஸ் பண்ணி அது அவர் முடிவு பண்ணாதான் அது வந்து சைத்தன்ய மகாபிரபு இடத்துலேயே போகும். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து ரோஜாவோட ரொம்ப மென்மையானவர், தாமரையோட மென்மையானவர், அதே சமயத்தில் பாறையோட கடினமானவர். எப்போ பக்தர் இடத்துல தாமரையோட மிருதுவானவர், பக்தர் அல்லாதவங்க இடத்துக்கு, பக்தர் அல்லாதவங்க மாயாவாதிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கடினமானவர். அப்போ சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணுவாங்க, மாயாவாதிகள்ட்டு ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. மாயாவாதிகள், அருவாவாதிகள், சூன்யவாதிகள், பக்தர் அல்லாதவங்க, ஏட்டு கற்பனையாளர்கள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிகள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கிட்டதெல்லாம் சைதன்ய மகாபிரபு ஒருபோதும் கேட்க கூடாதுன்னு எச்சரிக்கிறார் நம்மளை. மாயாவாதி பாஷ்ய சூனிலே ஹோய் சர்வநாஷ், மாயாவாதிகிட்ட கேட்டால் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமாம், அதனால மாயாவாதிகள், அருவா மாயாவாதிகள்னா யாரு, கிருஷ்ணாவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாத, கிருஷ்ணாவுடைய ரூபம், அவருடைய தெய்வீகமான ரூபம், அவருடைய குணங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய மகிமைகளை ஏற்றுக்கொள்ளாம கிருஷ்ணர் வந்து ஒரு ரூபமற்றவர் அப்படின்னு சொல்ற அருவாவாதிகள், மாயாவாதிகள், இவங்க எழுதிய புஸ்தகங்களை கமெண்ட்ரி அவங்களுடைய விளக்கங்களையும் படிக்கக்கூடாது. அது என்ன பண்ணுவோம், படித்தா இருக்கிற பக்தியும் போயிடும். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு எச்சரிக்கிறாரு, அவருடைய செக்ரட்டரி சொரூப் தாமோதர் கோசாமி எச்சரிக்கிறாரு, சனாதன் கோசாமி எச்சரிக்கிறாங்க, என்ன பண்ணக்கூடாது, பக்தர் அல்லாதவங்ககிட்ட கேட்கக்கூடாது. அவங்க ரொம்ப வார்த்தை ஜால பண்ணலாம், ரொம்ப அழகாக பேசலாம், அப்படி வசீகரிக்கிற மாதிரி பேசலாம், ரொம்ப அற்புதமாக சொல்லலாம் இல்லையா. சில நேரங்களில் சிலர் பேசுவாங்க டிவியில் சோசியல் மீடியாலெல்லாம் ரொம்ப அழகாக பேசும், அவ்வளோ அப்படி அழகாக வர்ணிப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், ஆனால் கேட்கக்கூடாது. காரணம் என்னது, அவங்களுடைய வார்த்தை ஜாலம் நல்லா இருக்கலாம், ரொம்ப அழகாக அந்த கதையை வந்து ரொம்ப அழகாக வர்ணிக்கலாம், வார்த்தை ஜாலம் நல்லா இருக்கலாம், ரொம்ப அழகாக வர்ணிக்கலாம், ஆனால் அவங்களுக்கு பக்தி இல்லை அப்படின்னா கேட்கக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தாயிடும். என்ன ஆகிடும், கடைசியில் கிருஷ்ணர்கிட்ட நம்மளை ரொம்ப தூரம் கொண்டு போயிடும், நமக்கு கிருஷ்ண பக்தியே வராது, கிருஷ்ணா மேலே அன்பே ஏற்படாது. இப்போ பகவத்கீதையோட நோக்கம் என்னது, யார் ஞாபகம் வச்சுருக்கீங்க பகவத்கீதையோட நோக்கம் என்ன? பகவத்கீதையோட நோக்கம் நமக்கு பகவானே சரணடைது, பகவான் மேலே அன்பு செய்யும், பக்தி செய்யும், பக்தி தோண்டு. அதனால் இந்த 9வது அத்தியாயம் முழுக்க முழுக்க தூய்மையான கிருஷ்ண பக்தியை கொடுக்கக்கூடியது, பகவான் மேல தூய்மையான அன்பு, கிருஷ்ண பக்தி, அந்த உன்னதமான பக்தி தோண்டு, கலப்படமற்ற தூய்மையான தெய்வீகமான பக்தி தோண்டை வழங்கக்கூடியதுதான் இந்த கிருஷ்ண இந்த 9வது அத்தியாயம். மிகவும் ரகசியமான அறிவு என்ன சொல்ல, கிருஷ்ணன் ஞானம் விஞ்ஞானம் ரெண்டுமே அவனுக்கு சொல்றேங்கிறார் கிருஷ்ணா. ஞானம்னா என்னது, அறிவு, விஞ்ஞானம்னா நடைமுறை அறிவு, அது எப்படி நடைமுறையில பயிற்சி பண்றது. அப்ப இந்த 9வது அத்தியாயம் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது அன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கின்றேன். பொறாமையற்றவராக இருக்கிறதா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், பகவான் மேல பொறாமையற்றவராக இருக்கும். கிருஷ்ணாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனால் கிருஷ்ணனுடைய பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுப்பாங்க, இது எவ்வளோ பெரிய ஏமாற்றுத்தனம் இல்லையா. கிருஷ்ணருடைய ரூபம், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுப்பாங்க, வேதங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, புராணங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய அப்பசம்பிரதாயங்கள், போலி சம்பிரதாயங்கள் நிறைய இருக்கு. நம்முடைய சம்பிரதாயத்தில் வந்து பக்தி வினோத் தாக்கூர் ஒரு ஆச்சாரியர் தோன்றினர், பக்தி வினோத் தாக்கூர் அவருடைய காலத்தில் சுமார் 200 வருஷங்களுக்கு முன்னாடி பக்தி வினோத் தாக்கூர் அந்த பூமியில் தோன்றியிருந்தார். அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 வருஷம், சுமார் ஒரு 200 வருஷம். இப்போ அந்த டைமில் நிறைய அப்பசம்பிரதாயங்கள்லாம் இருந்தது, பவுலுக்கா, சவுலுக்கா, சகிபகரி, கௌரங்க நகரி, சகஜியா, இந்த இவங்கெல்லாம் நிறைய ஏமாற்றுக்காரங்க, தன்னை வெளியில் பக்தர் மாதிரி காமிச்சுக்குவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பக்திக்கு எதிராக செயல்படுவாங்க. சகஜியானா கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டுட்டு, இல்லை சைத்தன்ய மகாபிரபு மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்க பண்ணுறது அப்படியே நகல் பண்ணுறது, கோபிகளோடு நடனம் ஆடுறது, இந்த மாதிரி பண்ணுறவங்க சகஜியர். அது மாதிரி பவுலுக்கா, அவுலுக்கா, சகிபகி, இந்த மாதிரி நிறைய கேட்டகிரி, கிட்டத்தட்ட ஒரு 14 அப்புற சம்பிரதாயங்கள், 14 கிட்டத்தட்ட ஒரு 14 போலி சம்பிரதாயங்கள் இருந்தது. யாருடைய காலத்தில், பக்தி வினோத் தாக்கூர் காலத்தில். பக்தி வினோத் தாக்கூர் வந்து
பகவானால் சக்தி இருக்கப்பட்ட ஒரு ஆச்சாரியர். நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌர சக்தி ஸ்வரூப்பாய ரூபானுபவராய சச்சிதானந்த். நமோ பக்தி வினோதாய கௌர சக்தி, சைத்திர மாப்பிள்ள சக்தி அளிக்கப்பட்ட அவதார் ரூபவோச அப்படியே போதனைகளை பிரச்சாரம் செய்ய வந்தவர். அப்போது இந்த உண்மையான ஜாதி கோசாமி, பேரளவான கோசாமிகள், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ இவங்களெல்லாம் வந்து பக்தி வினோத் தாக்கூர் தன்னுடைய தூய்மையான பக்தி தோண்டினால, தன்னுடைய தூய்மையினால இந்த போலி சம்பிரதாயங்களை விரட்டி அடித்து சுத்த பக்தியை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணார், சுத்த பக்தியை ஸ்தாபனம் செய்தார். யார்? பக்தி வினோத் தாக்கூர். ஸோ இப்படி பகவத்கீதையுடைய நோக்கமே வந்து தூய்மையான பக்தி தோண்டு கொடுக்கறதா, அந்த சுத்த பக்தி, கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுறது, அதுதான் வந்து நம்மளை பிறப்பு இறப்புலேருந்து விடுவிக்கக்கூடியது. அது நடைமுறையில் எப்படி செய்கிறது, எப்படி பகவான் மேலே அன்பு செய்யணும், எப்படி பகவானுடைய உலகை அடையணும். இப்போ போன அத்தியாயத்தில் பார்த்தோம், பகவான் எதை அடையணும், எதை அடைந்தால் திரும்பி வரமாட்டோம், எந்த இடத்துக்கு போனால் திரும்பி வரமாட்டோம், அந்த உன்னதமான இடம் என்னுடைய வசிப்பிடம் சொன்னார் கிருஷ்ணா இல்லையா. எத்கத்வாரின் வார்த்தந்தே தத்தாம பரமம்ம, என்னுடைய உலகத்தை வந்தால் திரும்ப இங்கே வர வேண்டியதில்லை. இப்போ ஓரொரு அத்தியாயத்திலும் கிருஷ்ணா வந்து நம்மளை அப்படி கைட் பண்ணிகிட்டே வர்றார், அப்படி வழி நடத்திட்டே வர்றார். முதல் அத்தியாயம் தான் தொடக்கம், அர்ஜுனுடைய குழப்பம் கேள்விகள் இது ஆரம்பம். அர்ஜுனுடைய விவாதம், கிருஷ்ணாட்ட விவாதம் பண்ணார், வாதம் பண்ணார், ஒரு முடிவுக்கு வர முடியல, குழப்பத்தில் இருந்தார். தென் ரெண்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணா ஆத்ம விஞ்ஞானத்தை போதிக்கிறார், கரெக்ட். ஆத்மானா என்ன, இந்த உடலுக்கு ஆத்மக்கு என்ன பேதம் இருக்குது, அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தியாயங்களில் யோக முறைகளை பற்றி சொல்கிறார், கர்மயோகா, கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் செயல், தியான யோகா, இதெல்லாம் சொல்லிட்டு ஏழாவது அத்தியாயத்தில் அவரை பற்றி அந்த ஞானத்தை இன்னும் விவரமாக, பூரணத்தின் ஞானம், கிருஷ்ணருடைய ஞானத்தை பற்றி, கிருஷ்ணாவை எப்படி அடையிறது, அவர் யார், அவர் எப்படி இருப்பார், அவருடைய வைபவங்கள் என்ன, கரெக்ட். தென் எட்டாவது அத்தியாயத்தில் அவரை அடைவதற்கான வழிமுறைகள், எந்த மாதிரி அவரை அடைய முடியும், எப்படி அவரை சுலபமாக அடையிறது, இதெல்லாம் இந்த ரகசியங்கள்லாம் சொல்லிகிட்டே வர்றார். யார்? கிருஷ்ணர். யார் இடத்துல? அர்ஜுன் இடத்துல. தென் இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணா அந்த இன்னும் ரகசியத்தோ, இந்த இன்னும் ரொம்ப சீக்ரெட், அது என்ன ரகசியம், பக்தி தோண்டால் மட்டும்தான் அவரை அடைய முடியும். அந்த பக்தி தோண்டை நடைமுறையில் எவ்வாறு பயிற்சி செய்கிறது, ஞான விஞ்ஞான சகிதம், இந்த ரெண்டையுமே, ஞானம் விஞ்ஞானம், பக்தி தோண்டு அது நடைமுறையில் பயிற்சி செய்வது, இந்த ரெண்டையும் இந்த அத்தியாயத்தில் கொடுக்குறார் கிருஷ்ணா. அதனால இது ரொம்ப ரொம்ப ரகசியமான அறிவு. பக்தி தோண்டுடைய மகிமைகளை பற்றி சொல்கிறதுனால இது பக்தர்களால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும், பக்தர் அல்லாதவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் நிறைய பேர் பகவத்கீதை வாங்கியிருப்பாங்க, ஆனால் படித்தா புரியாது, அது எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது, அதில் என்ன சொல்லியிருக்கு. ஏன்னா முதல் ரீசன், அவங்க வந்து வேறு விளக்கு உரைகள், பக்தர் அல்லாதவங்க, ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வராதவங்களுடைய பகவத்கீதை ஏற்கனவே உள்ள குழப்பத்திலும் மேலும் குழப்பத்தில் ஆகி, ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கும், பக்தர் அல்லாதவங்களுடைய விளக்கு உரையை படித்தா எக்ஸ்ட்ரா குழப்பத்தில் ஆகிடும், கூடுதலான குழப்பம் விளைவிச்சிருவாங்க. அதனால தான் பிரபுபாவுடைய பகவத்கீதை உண்மை உருவில், பகவத்கீதை உண்மை உருவில், பகவத்கீதை ஆஸ் இட் இஸ். காரணம் என்னது, பிரபுபாதர் வந்து இந்த ஆச்சாரிய சம்பிரதாயம் குரு சீட பரம்பரையில் வரக்கூடிய 32வது ஆச்சாரிய சீல பிரபுபாத். ஆச்சாரியனுடைய விளக்கு உரையை படிக்கும் பொழுது தான் நம்ம கிருஷ்ணருடைய, கிருஷ்ணா எந்த மனநிலையில் சொல்கிறாரு, என்ன சொல்ல வராரு, என்ன ரகசியம் சொல்கிறாரு, அது அர்ஜுனன் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, கரெக்ட். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, கிருஷ்ணா பேசிட்டு இருக்கும் அர்ஜுனன் கூட இருந்தார், அப்போ அர்ஜுனனுக்கு புரிஞ்சுது, இப்போ என் முன்னாடி கிருஷ்ணா இல்லையே, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, கரெக்டாக இல்லையா. இந்த மாதிரி கேள்வி கேட்பேன், பகவத்கீதையை கிருஷ்ணா சொல்லும்போது அர்ஜுனன் நேராக சொன்னார், நேரடியாக சொன்னார், அப்போ அர்ஜுனன் புரிஞ்சுட்டார், இப்போ என் முன்னாடி கிருஷ்ணா இல்லை, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது. அதுதான் கிருஷ்ணா ஆச்சாரியை அமைச்சு வைக்கிறார், பக்தர்கள் பாகவதர்கள் அவங்க மூலமாக புரிஞ்சிக்க முடியும், பகவானை பக்தர்கள் மூலமாக தான் அணுக முடியும், பாகவதர்கள் மூலமாக தான் அணுக முடியும். அதனால் பாகவத புறக்கிய பாகவதஸ்தானி, புஸ்தக பாகவதம் பகவத்கீதையை தெரிஞ்சுக்கணும்னா பக்தர் பாகவத இடத்துல போகணும், இல்லாட்டி தெரிஞ்சுக்க முடியாது, குழப்பத்தில் ஆகிடுவோம். அதனால பகவத்கீதையை படிக்கணும் அப்படின்னா முதல்ல ஆச்சாரியன் எழுதின, ஆச்சாரியன் கொடுத்த விளக்கம் கமெண்ட்ரி, ராமானுஜ ஆச்சாரியர், பிரபுபாதர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, இந்த மாதிரி ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியருடைய விளக்கங்கள் உள்ள சாஸ்திரம் பகவத்கீதையை படிக்கணும். ரெண்டாவது, சரி அந்த புக்கு வாங்கிட்டோம், ஆச்சாரியன் எழுதின புக்கு நம்மகிட்ட இருக்காது, எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கிறது, அதுக்கு தான் பக்தருடைய சங்கம், கோயிலில் வந்து பக்தருடைய சங்கத்திலிருந்து கேட்கும்பொழுது இன்னும் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம், பக்தர்கிட்டருந்து கேட்கும்போது. ஏன்னா புத்தக பாகவதம் தெரிஞ்சுக்கணும், பக்தர் பாகவதத்தை போகணும்னு பார்த்தோம் இல்லையா.
இந்த விஷயத்தை வந்து சைதன்ய மகாபிரபு அவருடைய லீலைகளில் ரொம்ப அழகா நிரூபணம் பண்ணியிருக்கார். சைதன்ய மகாபிரபு சுமார் 500 வருஷங்களுக்கு முன்னாடி இங்க தோன்றினார். ஸ்ரீகிருஷ்ண சைதன்யா, ராதா கிருஷ்ணன் அகேன்யா. ராதா கிருஷ்ணா வேற, சைதன்ய மகாபிரபு வேற இல்ல. சைதன்ய மகாபிரபு சாக்ஷா ஸ்வயம் பகவான் ஈஸ்வரா கிருஷ்ணா, ஆனா ராதையோடைய பாவத்துல தோன்றியிருக்கார். ஸ்ரீமதி ராதாரனுடைய பாவத்துல பக்திய விநியோகம் செய்யறதுக்காக, அந்த தூய்மையான கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்காக பகவானே கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு வந்து. சைதன்ய மகாபிரபு இங்க வந்திருந்த பொழுது நிறைய அற்புதங்கள் பண்றார், நிறைய லீலைகள் பண்ணி எல்லா ஜீவாத்மாக்களையும் தன் பக்கம் ஈர்க்கிறார். சைதன்ய மகாபிரபு கருணையினால எண்ணற்ற பேருக்கு வந்து கிருஷ்ண பிரேமம் கிடைச்சு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம சங்கீர்த்தனம், அந்த ஹரிநாமத்தை வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலையும் விநியோகிக்கணும் சைதன்ய மகாபிரபு கட்டளையிட்டார். நாம சங்கீர்த்தனம் பண்ணி இந்த யஜ்யம் சங்கீர்த்தன புறம், இது கலியுகத்துல வந்து நாம சங்கீர்த்தனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில பகவானே கிருஷ்ணரை சைதன்ய மகாபிரபு வந்தது. அப்ப சைதன்ய மகாபிரபு சகாக்கள் ஒருத்தர் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர், பஞ்சதத்துவங்கள் இருக்காங்களே அந்த பஞ்சதத்துவங்கள் ஒருத்தர் ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்து கிருஷ்ணன் மேல ரொம்ப அன்பு உள்ளவர், எப்பவுமே கிருஷ்ணாவுடைய சிந்தனையில இருப்பார், எப்பவும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிச்சுட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில தோன்றதுக்கு முன்னாடி ஸ்ரீவாஸ் தாக்கூர் தோன்றி இருந்தாரு. அவருடைய சகோதரர்கள் ஸ்ரீலனின பண்டிட், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா இவங்க எல்லாரும் தோன்றி இருந்தாங்க குமார் ஹட்டாங்கிற இடத்துல. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க நவதீபத்துக்கு குடிபெயர்ந்துடுறாங்க. அந்த நவதீபத்துல வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் தன் மனைவி மாலினி தேவியோடையும் தன் குழந்தைகளோடையும் அங்க கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாரு. ஸ்ரீவாஸ் தாக்கூரோட வீடு தான் பக்தர்கள் கூடுறதுக்கு இடம், பக்தர்கள்லாம் கூடி நாம சங்கீர்த்தனை பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி? 500 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நம்ம போனாலும் மேற்கு வங்காளத்துல நதியா மாவட்டத்துல நவதீபத்துல மாயாப்பூர்ல ஸ்ரீவாஸ்தாவோட வீடு, அவர் நாம சங்கீர்த்தனை பண்ண இடம், இப்போ நம்ம போனாலும் தரிசனம் பண்ணலாம், பக்தர்கள்லாம் அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அங்கே ஸ்ரீவாஸ் தாக்கூர் பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருக்கார். அவர் எப்பவும் கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பு உடையவர். கங்கையில ஸ்நானம் பண்ணி பக்தரோட சங்கத்திலிருந்து பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்கறது, பேசுறது, பகவானுடைய லீலைகளை வந்து தியானிக்கிறது, பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறது, பகவானுக்கு கைங்கரியம் பண்றது, ரொம்ப அற்புதமான ஒரு தூய்மையான வைஷ்ணவர், சுத்த பக்தர். யாரு? ஸ்ரீவாஸ் தாக்கூர். அப்போ அங்க நவதீபத்துல புலியான்னு ஒரு கிராமம் இருந்தது, புலியா கிராமம், புலியா. அந்த புலியா கிராமத்துல வந்து தேவானந்த பண்டிதர்னு ஒரு பாகவதர், ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். யாரு? தேவானந்த பண்டிதர். ஸோ தேவானந்த பண்டிதர் தினமும் பாகவத உபன்யாசம் பண்ணுவார், பாகவத கதைகளை வந்து உபன்யாசமாக செய்வார், கதைகளை சொல்லுவார். அப்போ அவருடைய சீடர்கள், அந்த பிராமணருடைய சீடர்கள் எண்ணற்ற பேர் அந்த உபன்யாசத்தில் கலந்துக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாகூரரும் தேவானந்த பண்டிதர் அந்த கிராமத்துக்கு போகும்போது தேவானந்த பண்டிதர் இங்கே பாகவதம் சொல்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவரும் போய் அதை கேட்கறதுக்காக போனார். கிருஷ்ணாவுடைய லீலைகளை கேட்கணுமே, கிருஷ்ணாவுடைய லீலைகளை எப்போல்லாம் கேட்க வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை பயன்படுத்திக்கணும், எப்போல்லாம் கிருஷ்ணாவை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ. ஏன் கேட்கணும் கிருஷ்ணாவுடைய லீலைகளை? எந்த அளவுக்கு கிருஷ்ணாவுடைய லீலைகளை நம்ம தொடர்ந்து கேட்குறோமோ அந்தளவுக்கு நம்ம ஹதயத்தில் உள்ள அழுக்குகள்லாம் அமங்கலங்கள்லாம் அபத்தங்கள்லாம் போயிடும். ஸ்ரீன்வதா ஸ்வகதா கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுநோதி சுகிருத சதாம். தொடர்ந்து கிருஷ்ணாவுடைய லீலைகளை கேட்கறதுனால ஸ்ருண்வதா ஸ்வகதா கிருஷ்ணா, ஸ்ருண்வதா ஸ்ருண்வன கேட்கறது, கிருஷ்ணா கிருஷ்ணா பற்றி ஸ்ருண்வதா ஸ்வகதா கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா, ரொம்ப ரொம்ப மங்களகரமான தெய்வீகமானது. ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி, அபத்ரானா நிறைய அழுக்குகள் அமங்கலங்கள் நம்ம ஹிருதயத்தில் இருக்கு, பேராசை, பொறாமை, அகங்காரம், கர்வம், பௌதிக ஆசைகள், இதெல்லாம் அபத்ரா, இதெல்லாம் போயிடணும். போனால் அங்கே சுபத்ரா, மங்களம் தோன்றணும். அப்போது தொடர்ந்து கிருஷ்ணாவுடைய லீலைகளை கேட்கறதுனால ஹிருதயந்தோஸ்தோகி அபத்ரான்னு விது நோதி சுகிருத சதாம், தொடர்ந்து கேட்பதால் அதுலேருந்து நம்ம விடுபடுவோம் அபர்த்தங்கள் இருந்தெல்லாம். அதனால தொடர்ந்து கிருஷ்ணாவை பற்றி கேட்கணும். அதான் பாகவதம் சொல்லுது, நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு திருப்பி அபத்ரா அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா, நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பகவதி நஷ்டிக்கு. அந்த பாகவதத்தை தொடர்ந்து கேட்கறதுனால தினமும் நித்தியம் தினமும் பாகவத சேவை,
தினமும் பக்தர் பாவத்துக்கு சேவை பண்ணும், புக்தர் பாவத்துக்கு சேவை பண்ணும். பக்தருக்கு கைங்கறி பண்ணும், புஸ்தக பாவத்தை வாசிக்கணும், வழிபடணும். நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. பகவதி உத்தம ஸ்லோகி பக்தி பவதி நேஷ்டிக்கு, அந்த தெய்வீகமான ஸ்லோகங்கள் நமக்கு பகவான் மேல பக்தியை கொடுக்கக்கூடியது. பக்தி பவதி நேஷ்டிக்கு. அதனால பாகவதம் வந்து கேட்கணும், படிக்கணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். அதனால ஸ்ரீவாஸ்தாக்குரா மிக உன்னதமான வைஷ்ணவராக இருந்ததுனால அவர் பகவானின் லீலைகளை கேட்கறதுல ரொம்ப ஆர்வம். அப்ப தேவானந்த பண்டிதர் பாகவதம் சொல்றாருன்னு அங்க போய் ஸ்ரீவாஸ்தாக்குரா உட்காந்து கேட்கிறார். நிறைய சீடர்கள், அவருடைய சீடர்களா உட்காந்துருக்காங்க, பிராமணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தினமும் பாகவதம் பேசுறாரு. யாரு? தேவானந்த பண்டிதர். எங்க? புளியா கிராமத்துல. இப்போ ஸ்ரீவாஸ்தாக்குரா அங்க உட்காந்து அன்னைக்கு கேட்டு இருக்கும்போது அங்க கிருஷ்ணரை பற்றி ஒரு அற்புதமா லீலைகள் அந்த பாகவத ஸ்லோகமா வருது. பாகவத ஸ்லோகத்துல கிருஷ்ணாவுடைய அந்த தெய்வீகமான ரூபம் உடைய லீலைகளை வந்து கேட்கும்போது கிருஷ்ணரை பற்றி கேட்க ஆரம்பிச்சுட்டு அவர் தண்ணியை மறந்து போய் கிருஷ்ணா வந்து கிருஷ்ணனுடைய ரூபம் அவருடைய லீலைகள்லாம் தியானிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே, கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்ட உடனே ஸ்ரீவாஸ்தாக்குரா தண்ணியை மறந்து கிருஷ்ணா 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 அப்படின்னு மயங்கி விழுந்துட்டார். அந்த உபன்யாசம் நடக்கக்கூடிய இடத்துல தேவானந்த பண்டிதர் வரட்டுத்தனமா பாகவதம் பேசுறவர். அவர் வைஷ்ணவர் இல்ல, வரட்டுத்தனமான பாகவதம் பேசுறவரு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, இது என்ன இப்படி இடையில வகுப்புல தொந்தரவா இருக்குது. அப்ப என்ன பண்ணாங்க, தேவானந்த பண்டிதரோட சீடர்கள் வந்து ஸ்ரீவாஸ்தாக்குரா அப்படி குண்டு கட்ட தூக்கி கொண்டு போய் கிளாஸுக்கு அந்த உபன்யாசம் பண்ற இடத்துல வெளியில தூக்கி போட்டாங்க, ரோட்ல போட்டாங்க. ஸ்ரீவாஸ்தாக்குரா மிக உன்னதமான வைஷ்ணவர், மிக எளிமையானவர், பணிவானவர். அவருடைய தெய்வீகமான குணங்களோட வைபவங்கள்லாம் தெரிஞ்சிக்காம வெறுமனே இந்த தேவானந்த பண்டிதர் என்ன பண்ணார், பெரிய தான் பெரிய பண்டிதன், தான் வந்து சமஸ்கிருதம் படிச்சிருக்கோம், பிராமண குலத்தில் பிறந்திருக்கோம், வேத மந்திரங்கள்லாம் ஓதுறோம் நம்ம, சரி எனக்கு பாகவதம் சொல்ல தகுதி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாகவதம் பேசிகிட்டு இருக்காரு. இந்த வைஷ்ணவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க தெரியல, வைஷ்ணவருக்கு சேவை பண்ண தெரியல, வைஷ்ணவரை ரெக்கக்னைஸ் பண்ண தெரியல அவர். அப்போ தன் சீடர்கள் அந்த மாதிரி செய்யும்போது தேவானந்த பண்டிதர் எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. எதிர்ப்பு தெரிவிக்காம அவர் அப்படியே அமைதியாக மௌனமாக இருந்துட்டார். பாகவதத்துடைய ஓரொரு பக்கமும், ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதையுடைய ஓரொரு பக்கமும் நமக்கு கிருஷ்ணன் மேல அன்பு பக்தியை கொடுக்கூடியது. பகவதி உத்தம ஸ்லோகி பக்தி பகவதி நேஷ்டிக்கு. அப்ப பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணாவுடைய லீலைகளை யாரு புரிஞ்சுக்க முடியும்? சுஷ்ரதானசிய, ரொம்ப நம்பிக்கையோட வாசுதேவ கதா ருச்சி, வாசுதேவன் கிருஷ்ணருடைய கதையில ருச்சி ஏற்படணும் அப்படின்னா சுஷ்ரோ ஸ்ரத்ததானச, ரொம்ப நம்பிக்கையோட உறுதியோட கேட்கணும். யார்கிட்டருந்து யார்கிட்ட கேட்கணும், எப்படி கேட்கணும், எப்படி அதில் நமக்கு ருச்சி ஏற்படும். கிருஷ்ணாவுடைய கதையில், கிருஷ்ணாவுடைய கதைகள் அதில் லீலைகளில் ருச்சி வரணும்னா நமக்கு சுஷ்ரூஷோ சத்ததானசிய வாசுதேவ கதா ருச்சிகி சாயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்தனி சேவனாத். மகத் சேவையா, வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறது மூலமா, வைஷ்ணவுடைய கருணை மூலமா, வைஷ்ணவுடைய ஆசீர்வாதம், பக்தருடைய ஆசீர்வாதம், பக்தருடைய கருணை, பக்தர்களுக்கு சேவை பண்றது மூலமா தான் நம்ம கிருஷ்ணனுடைய லீலைகளை தொடர்ந்து கேட்க முடியும், அதுல ருச்சி ஏற்படுத்தி. இதுதான் பாகவதனுடைய ஸ்டேட்மெண்ட். பாகவதனுடைய பாகவதம் என்ன சொல்லுது நமக்கு, சுஷ்ரூஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சிகி சாயன் மகத் சேவையாவி புண்ணிய தீர்த்தனி சேவனாத். தொடர்ந்து ஒரு சுத்த பக்தருக்கு சேவை பண்றதுனாலேயே, அவங்களை திருப்திப்படுத்துறதுனாலேயே ஒருத்தருக்கு தொடர்ந்து பகவானுடைய லீலைகளை கேட்கறதுல உறுதி ஏற்பட்டு அதுல ருச்சி கிடைக்கும். ஆனா தேவானந்த பண்டிதர் வந்து ஸ்ரீவாஸ்தாக்குராவுக்கு அபராதம் செய்ததுனால அவர் என்னதான் பாகவதம் பேசினா அவருக்கு கிருஷ்ணன் மேல பிரேமம் அன்பு இல்லை, கிருஷ்ணன் மேல பிரேமம் கிடைக்கல, சும்மா வரட்டுத்தனமா தான் பேசிட்டு இருக்கார். யாரு? தேவானந்த பண்டிதர். யாருக்கு குற்றம் எழுத்தாரு? ஸ்ரீவாஸ்தாக்குரம். என்ன ஆயிடுச்சு, சைதன்ய மகாபிரபுக்கு இது தெரிஞ்சுது. தேவானந்த பண்டிதர் வந்து ஒரு கர்வம் உள்ள ஒரு பண்டிதர், ஒரு பிராமணர். சைதன்ய மகாபிரபு எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேம கொடுக்கிறார். நவதீபத்துல, நதியா மாவட்டத்துல, அந்த சுத்து வட்டார அனைத்து கிராமங்கள வங்காளத்துல வந்து எல்லா எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, அவர் நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு போவார். சைதன்ய மகாபிரபு சகாக்களோட லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் சூழ்ந்து கர்த்தால் மிருதங்கள்லாம் வாசிட்டு ஒவ்வொரு நவதீப தெருக்கள்ல, நவதீபத்துல, நதியா மாவட்டத்துல, அந்த மேற்கு வங்காள சுற்றி உள்ள கிராமங்கள் நகரங்கள்ல வந்து சைதன்ய மகாபிரபு தன் சகாக்களோட ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சைதன்ய மகாபிரபு அவ்வளவு அழகு, இப்படி உருக்கிய பொன் நிறத்துல இருக்க, அப்படி தலையெல்லாம் சுருள் கூந்தல், கௌர சுந்தர், இவ்வளவு அழகு சைதன்ய மகாபிரபு.
ஸோ சைதன்ய மகாபிரபு நித்யானந்தபுரம் சகாக்களோட அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ, யாரையெல்லாம் பாக்குறாங்களோ, அவங்க எவ்வளவு பெரிய அபராதிகள், குற்றம் செய்தவங்க, தவறு இழைத்தவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் கருணை கொடுக்குறேன். எந்த ஒரு பாகுபாடு இல்லாம யவனர்கள், மிளேச்சர்கள், பௌதியத்தில் மூழ்கி போயிருக்கிறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, பாவகாரியம் செய்து எல்லாருக்கும் சைத்திரமா தன் கருணையை கொடுத்து அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ணா மேல தூய்மையான அன்பு கொடுக்குறார். அப்ப புலியா கிராமத்துல ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு தன் பக்தரோட நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரும்போது தேவானந்த பண்டிதரோட வீட்டு வழியா வர்றார். அப்போ தேவானந்த பண்டிதரோட வீட்டு வழியா வரும்போது சைதன்ய மகாபிரபு காதுல, அவர் காதுல கேட்கற மாதிரி பேசுறார் பக்தர் இடத்துல. பாருங்க இந்த பிராமணருக்கு எவ்வளவு கர்வம், இந்த தேவானந்த பண்டிதருக்கு வந்து எவ்வளவு கர்வம், எவ்வளவு அகங்காரம். அவர் என்னமோ பாகவதம், இந்த பாகவதம் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நினைச்சுக்கிறார். தான் பாகவதம் பேசுறதுனா தான் பாண்டித்யம் உள்ளவன், தான் 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 வந்து வேதம் படிச்சிருக்கேன், புராணங்கள்லாம் தெரியும், இதிகாசம்லாம் எனக்கு தெரியும், நான் பெரிய ஸ்காலர், நான் பெரிய பண்டிதன், நான் சமஸ்கிருதம் படிச்சிருக்கேன், அதனால நான் பாகவதம் பேசுறதுக்கு தகுதி வாய்ந்தவன் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தகுதி இருக்கு பாகவதம் பேசுறதுக்கு? பாகவதத்துல ஒரு வார்த்தை அவரால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா பாகவதத்துல ஒவ்வொரு பக்கம் கிருஷ்ணனுடைய பிரேமத்தை பத்தி சொல்லுது, ஆனா அவர் வந்து வரட்டு தத்துவம் பேசுறதுனால, அவர் வந்து வைஷ்ணவருக்கு அபராதம் செய்ததுனால ஒரு நாள் ஒரு வார்த்தை, ஒரு வரி கூட ஒரு நாள் பாகவதத்துல புரிஞ்சிக்க முடியாது. என்ன பிரயோஜனம் அவருடைய பாகவதம் வந்து கேட்கறது? பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபம், பயங்கரமான கோபத்தோட பேசுறாரு. யாரு? சைதன்ய மகாபிரபு. யார நிந்திக்கிறார், யார திட்டுறாரு? தேவானந்த பண்டிதர். ஏன்னா தேவானந்த பண்டிதர் நினைச்சிட்டாரு, எனக்கு தகுதி இருக்கு, நான் பாகவதம் பேசுறேன். என்ன தகுதி இருக்கு? ஒருத்தர் பக்தனுக்கு சேவை பண்ணாம, வைஷ்ணவருக்கு சேவை பண்ணாம, வைஷ்ணவருடைய கைங்கறி, அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம ஒருத்தனால பாகவதத்துடைய ஒரு வரி கூட புரிஞ்சிக்க முடியாது. பாகவதத்துல ஒவ்வொரு பக்கத்திலையும் பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள், அவருடைய கல்யாண குணங்கள், பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், இதெல்லாம் எவ்வளவு அழகா பாகவதத்துல இருக்கு. ஆனா இந்த தேவானந்த பண்டிதர் வெறுமனே ஸ்ரீவாஸ்தவர குற்றம் எழுத்ததுனால அவருக்கு ஒருபோது பாகவதத்துல பிரேமமே கிடைக்காது. ஸ்ரீவாஸ்தவர் அது குற்றமாக எடுத்துக்கல, அவர் பாட்டுக்கு அப்படியே அங்கிருந்து எழுந்து வீட்டுக்கு போயிடுறார். ஆனால் தேவானந்த பண்டிதருக்கு புரியல, என்ன ஏன் இவர் இந்த நிமாய் பண்டிதர், ஏன் இந்த கௌரவ சுந்தரர், கௌரங்க மகாபிரபு ஏன் இப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு அவருக்கு புரியல. அவருக்கு பாகவதத்தினுடைய தாத்பரியத்தை புரிஞ்சிக்க முடியல. பாகவதனுடைய தாத்பரியத்தை உனக்கு புரியவே புரியாது, ஏன்னா நீ வைஷ்ணவருக்கு சேவை பண்ணாதனால உன்னால் பாகவதத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இப்படி தேவானந்த பண்டிதருக்கு சைதன்ய மகாபிரபு கருணை கிடைக்கவே இல்லை. சைதன்ய மகாபிரபு எல்லாருக்கும் கருணை கொடுத்தாரு, ஆனால் தேவானந்த பண்டிதருக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து பாகவதத்தை வந்து வரட்டு தரமான தத்துவங்களை பேசுறாரு, ஆனால் அவர் ஸ்ரீவாஸ்தவருக்கு அபராதம் செய்துட்டார். அதனால சைதன்ய மகாபிரபு தேவானந்த பண்டிதர் மன்னிக்கவே இல்லை. இப்படி தேவானந்த பண்டிதர் வந்து பாகவதம் பேசுறாரு, ஆனால் அவருக்கு வந்து கிருஷ்ண பிரேமம் கிடைக்கல, பகவான் மேல அன்பு கிடைக்கல. ஒரு நாள் புலியா கிராமத்துக்கு இன்னொரு உன்னதமான வைஷ்ணவர், வக்ரேஸ்வர் பண்டித் அப்படின்னு ஒரு பக்தர், வக்ரேஸ்வர் பண்டிட். வக்ரேஸ்வர் பண்டிதர் சைதன்யமாவுக்கு மிகவும் பிரியமான பக்தர். அப்படி கீர்த்தனம், சைதன்யமா அப்படி சாக்கெல்லாம் கீர்த்தனம் பாடி நடனம் ஆடும்போது வக்ரேஸ்வர் பண்டிதர் ரொம்ப அற்புதமாக நடனம் ஆடி சைதன்யமாவை சந்தோஷப்படுத்துவார். சில நேரங்களில் 6 மணி நேரம், 8 மணி நேரம், 24 மணி நேரம், 30 மணி நேரம்லாம் தொடர்ந்து கீர்த்தனம் பாடி நடனம் ஆடுவார். நம்ம ஆளுகள்லாம் வந்து 5 நிமிஷம் டான்ஸ் ஆடினாலும் அங்கே போய் ஓரத்தில் நின்றுக்குவாங்க இல்லையா? நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கீர்த்தனில் டான்ஸ் ஆடினாலும் அப்படி ஓரமாக போய் நின்றுக்குவோம், அதில் பாதி பேர் வரவே மாட்டோம், அப்படி பயந்து பயந்து நிற்போம். பகவான் முன்னாடி பாடி ஆடுறதுக்கு வெக்கப்படவே கூடாது. கலியுகத்தில் என்னென்னா சினிமா பாட்டு பாடி ஆடுறதுக்கு வெக்கப்பட மாட்டாங்க. சினிமா நடிகர் மாதிரி நகல் பண்ணிட்டு அவங்கள மாதிரி வந்து டப் ஸ்மாஷ்லாம் சொல்கிறாங்க, டப் ஸ்மாஷ், டிக்டாக் எல்லாம் இதெல்லாம் போடுற ரொம்ப மோசமாக, அதெல்லாம் பண்ணுறதுக்கு வெக்கமே பண்ணுறதில்ல. சினிமா நடிகர் மாதிரி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பேசுறதுக்கு, அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு, பாடுறதுக்கு, ஆடுறதுக்கு இதுக்கெல்லாம் வெக்கப்படுறதே இல்லை. ரோட்டில் ஸ்டேஜ் போட்டு தெருவில் எல்லாம் பாடி ஆடுவாங்க, ஆனால் பகவான் முன்னாடி பாடி ஆடுறதுக்கு வெக்கப்படுவாங்க. ஏதோ ரொம்ப ஒரு என்ன பெரிய தப்பான செயல் மாதிரி, ஆனால் உண்மையில் பகவான் முன்னாடி பாடி ஆடணும். கீர்த்தனம் பாடி ஆடு, சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் அப்படின் பாடி ஆடி கீர்த்தனம் செய்து பகவானை மகிழ்விக்கு, அதுதான் உண்மையான. நம்ம ஆளுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே ஆடினாலும் அப்படியே ஓரமாக பண்ணிருக்கோம். ஆனால் வக்கரேஷ பண்டிதர் ரொம்ப தூய்மையான வைஷ்ணவர். அவர் சைத்தன்ய மகாபிரபு மகிழ்விக்கிறதுக்காக பக்தர்கள்லாம் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறாங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, அப்படி பம்பர மாதிரி சுற்றி ஆடுறாங்க.
அப்போ ஒரு நாள் வக்ரேஸ்வர பண்டிதர் வந்து சைதன்ய மகாபிரபு இடத்துல சொல்றாரு, மகாபிரபு எனக்கு வந்து 10 கந்தர்வர்கள் கொடுங்க. கந்தர்வர்கள் ரொம்ப அழகா பாடுறவங்க, ரொம்ப குரல் வளம் பெற்றவங்க, அப்படி குயில் மாதிரி இருக்கும் அவங்க வாய்ஸ், அவங்க குரல் வந்து குயில் மாதிரி இருக்கும், நம்ம எல்லாம் பாடினா கழுது கத்துற மாதிரி இருக்கும். ஸோ கந்தர்வர்கள் ரொம்ப அழகா பாடுவாங்க. ஸோ அந்த எனக்கு ஒரு 10 கந்தர்வர்கள் கொடுங்க, அவங்க ஹரிநாம சங்கீர்த்தனை பாடட்டும் பாடட்டும், நான் அவங்கள உங்களை மகிழ்விக்கிறேன், உங்க அவங்க நீ அவங்க பாடும்போது நான் வந்து கீர்த்தனம் ஆடி நான் அவங்கள நடனம் ஆடி உங்களை மகிழ்விக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? வக்ரேஸ்வர பண்டிட். யார் இடத்துல? சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு திரும்ப அதுக்கு பதில் சொல்றாரு வக்ரேஸ்வர பண்டிட்ட, வக்ரேஸ்வர் நீங்க எனக்கு ஒரு ரெக்கை மாதிரி, உங்களை மாதிரி எனக்கு இன்னொரு ரெக்கை இருந்துச்சுன்னா நான் அப்படியே ஆகாசத்துல பறப்பேன் சந்தோஷமா. அந்த அளவுக்கு வக்ரேஸ்வர பண்டிதருக்கும் சைத்தன்ய மகாபிரபு மிக நெருக்கமான அன்பு பரிமாற்றம். ரெண்டு நாள் எல்லாம் வந்து சாப்பிடாம தூங்காம அப்படி சைத்தன்ய மகாபிரபு லீகல் புகழ் பாடி நடனம் ஆடுவார் ஹரிநாம சங்கீர்த்தனை பண்ணி. யாரு? வக்ரேஸ்வர பண்டிட். ஒரு நாள் வக்ரேஸ்வர பண்டிதர் வந்து புளியா கிராமத்துக்கு வந்திருக்காரு, அங்க பெரிய நாம சங்கீர்த்தனம் நடக்குது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரு கீர்த்தனை பாட வந்திருக்காங்க. இதுல நிறைய பேர் வக்ரேஸ்வர பண்டிதர் சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க, ஏன்னா அவருடைய மகிமையை தெரிஞ்சிருந்தேன், அவரை பற்றி கேட்டிருந்தேன். வக்ரேஸ்வர பண்டிதர் ரொம்ப அழகா நடனம் ஆடுவாரு, ரொம்ப அற்புதமா ஆடுவாரு, அவர் ஆட அவருடைய நடனத்தை பாக்குறதுக்கே இல்லை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க அவருடைய மகிமை அறிந்து. பெரிய கூட்டம், பெரிய நாம சங்கீர்த்தனம், எங்கு பார்த்தாலும் கர்த்தால் மிருதுகளா வாசிட்டு பக்தர்கள்லாம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரின் கீர்த்தனை பாடி ஆடுறாங்க. தேவானந்த பண்டிதர் என்ன பண்ணாரு, வக்ரேஸ்வர பண்டிதர் பற்றி கேள்விப்பட்டார், அவர் அவ்வளோகா நடனம் ஆடுவாரா, சரி நம்மளும் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு நடனம் ஆடிடுறாரு. அப்போ வக்ரேஸ்வர பண்டிதரை சந்திக்கிறதுக்காக தேவானந்த பண்டிதர் வர்றாரு அந்த நாம சங்கீர்த்தம் நடக்கூடிய இடத்துல. இப்படி பார்த்தா வக்ரேஸ்வர பண்டிதர் பம்பரம் மாதிரி சுற்றி நடனம் ஆடிட்டு இருக்காரு. அப்போ பயங்கரமான கூட்டம், அப்படி கூட்டம் தள்ளு முள்ளாயிடுச்சு, அளவு போதுது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டாங்க, நிறைய பொது ஜனங்க கிராமத்து ஜனங்க நகரவாசிகள் எவ்வளோ பேர் வந்து பார்க்கறதுக்காக வராங்க வக்ரேஸ்வர பண்டிதர். அப்போ கூட்டம் வந்து அதிகமாக அதிகமாக அந்த அவருடைய நடனத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வக்ரேஸ்வர பண்டிதர் நடனம் ஆடும்போது அதுக்கு பெரிய இடையூறு ஆயிடுச்சு, துன்பம் இடைஞ்சல் ஆயிடுச்சு. அப்போ தேவானந்த பண்டிதர் பண்ண ஒரு பெரிய கம்பு ஒரு பெரிய தடி எடுத்துட்டு கூட்டத்தை விலக்கி விடுறாரு, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றாரு, வைஷ்ணவ சேவையை தொடங்கிடுது. ஸோ வக்ரேஸ்வர பண்டிதர் நடனம் ஆடுறதுக்கு என்ன பண்ணார் தேவானந்த பண்டிதர், அந்த கூட்டத்தை கூட்ட நெரிசல்ல இருந்து எல்லாம் விலக்கி வச்சு ஒரு சர்க்கிள் வட்டம் மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவர் ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப எளிமையா நடனம் ஆடணும், ரொம்ப தொந்தரவு இல்லாம அப்படி நிதானமா நல்லா அவருக்கு எந்த தொந்தரவு இல்லாம நடனம் ஆடுறதுக்காக ரொம்ப அழகா கைங்கரியம் பண்ற சேவை பண்ற வைஷ்ணவ சேவை பண்ற யாரு? தேவானந்த பண்டிதர். யாருக்கு? வக்ரேஸ்வர பண்டிதர். ஏன்னா அப்படி கீர்த்தனை பாடி ஆடி ஆடி நேரம் போயிட்டே இருக்கு, 8 மணி நேரம், 10 மணி நேரம், 14 மணி நேரம், 16 மணி நேரம், தென் அப்படியே கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்தில் அப்படியே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே கீர்த்தனை பாடி அப்படியே மயங்கி மூர்ச்சி அடைஞ்சு மயங்கி சமாதி நிலையில் விழுந்துட்டார். யாரு? வக்ரேஸ்வர பண்டிதர். அப்போ அவர் மயங்கி விழுந்த உடனே தேவானந்த பண்டிதர் என்ன பண்ண, அவர் எடுத்து தன் மடியில் வச்சுட்டார், அவர் அவரை தலையெடுத்து தன் மடியில் வச்சுட்டு உடம்பெல்லாம் வேர்த்துருக்கு, வேர்த்து அங்கங்கே முத்து முத்தாக வேர்வை துளிகள், ஸோ அதெல்லாம் தொடச்சி விட்டு அவருக்கு விசிறி சாமர வீசுறார், சாமர வீசி அவரை இலைப்பாடுறதுக்கு சேவை பண்ணுறார். யார்? தேவானந்த பண்டிதர். யாருக்கு? வக்ரேஸ்வர பண்டிதர். தன் கொஞ்ச நேரம் கழித்து டைமாக அப்படியே தன் நினைவுக்கு திரும்ப வந்தார், சமாதி நிலையிலிருந்து அந்த உன்னதமான நிலையில் திரும்ப வந்து வக்ரேஸ்வர பண்டிதர் கண் திறந்து பார்த்தாரு, தேவானந்த பண்டிதரோட மடியில் இருக்கார். தன் கண்ணை திறந்தோடனே தேவானந்த பண்டிதர் ஆசீர்வாத, கிருஷ்ணேர் மதிர் மமஸ்து, உனக்கு கிருஷ்ணாவுடைய கருணை கிடைக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். யாரு? வக்ரேஸ்வர பண்டிதர். யாரு? தேவானந்த பண்டிதர். ஆசீர்வாதம் பண்ண உடனே அந்த வைஷ்ணவருடைய கருணை வைஷ்ணவ சேவை அவருடைய ஆசீர்வாதத்தினால தேவானந்த பண்டிதருக்கும் படிப்படியாக கிருஷ்ணன் மேலே அன்பு ஏற்பட்டது, கிருஷ்ண பிரேமம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. தென் ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு புளியா கிராமத்தில் வரும்போது தேவானந்த பண்டிதர் புகழ்ற, இப்போ உனக்கு கிருஷ்ண பிரேம கிடைக்கு, இப்போ நீ பாகவத்தை புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா நீ வக்ரேஸ்வருக்கு சேவை வைஷ்ணவ சேவை பண்ணியிருக்க, வைஷ்ணவருக்கு சேவை பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றதுனால இனி உன்னால பாகவத்தை புரிஞ்சுக்க முடியும். தன் தேவானந்த பண்டிதர் ஓடி வந்து சைத்தன்ய மகாபிரபு பாதங்களை விழுந்து நமஸ்கரிக்கிறார், பிரார்த்திக்கிறார், நீ போய் ஸ்ரீவாஸ்தாக்குரவாட்ட பிரார்த்தனை பண்ணு, நீ அவருக்கு தான் குற்றம் அழிச்ச. தன் வக்ரேஸ்வர் தேவானந்த பண்டிதர் ஓடி வந்து சைத்தன்ய மகாபிரபு பாதங்களை வந்து பிரார்த்தனை பண்ணாரு, பகவான் என்ன சொன்னார், அவர் ஸ்ரீவாஸ்தா குரோட்டா.
ஏன்னா அவரு சுத்த பக்தர், அவருடைய ஆசீர்வாதம் வேணும். என் ஸ்ரீவாஸ்தாவுடைய பாதங்களை விழுந்து நமஸ்கரிக்கும் போது ஸ்ரீவாஸ்தாவுக்கு ரொம்ப கருணை வாய்ந்தவர், அவர் அதை குற்றமாகவே எடுத்துக்கல. அன்றையிலிருந்து வக்ரேஸ்வரர் பண்டிதர் ஸ்ரீவாஸ்தாக்குருடைய கருணையினால, சைதன்ய மாபுடைய கருணையினால, வக்ரேஸ்வரர் பண்டிதருடைய கருணையினால தேவானந்த பண்டிதர் மிக உன்னதமான வைஷ்ணவரானார். அவருக்கும் கிருஷ்ண பிரேமம் கிடைச்சிது. அன்றிலிருந்து அவரும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாமும் ஜபிச்சு மிக உன்னதமான பக்தரானார். யாரு? தேவானந்த பண்டிதர். ஸோ இப்படி பகவானுடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள், அவருடைய குணாதிசயங்கள், பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தருடைய தெய்வீமான குணங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வைஷ்ணவருடைய கருணையினால, ஆச்சாரியருடைய கருணையினால தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆச்சாரியருடைய கருணை, பூர்வாச்சாரியருடைய முந்தைய ஆச்சாரியுடைய கருணை ஆசீர்வாதம், பக்தருடைய சேவை பண்ணி பக்தருடைய கருணை மூலமாக தான் பக்தருடைய சங்கத்திலிருந்து இந்த ஒவ்வொரு விதமான பக்தி தோண்டி நம்ம பயிற்சி பண்ணணும். சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், முதல்ல சவணம் கேட்கறது. ஸோ கிருஷ்ணா பற்றி எவ்வளவுக்குள்ள கேட்குறோமோ பக்தர்களிடத்திலிருந்து வைஷ்ணவர்களிடத்திலிருந்து அந்த அளவுக்கு நம்ம பக்தியில முன்னேற்றம், பக்தியில படிப்படியாக முன்னேற்றம் அடைவோம். இந்த அத்தியாயம் 9வது அத்தியாயம் வந்து அந்த தூய்மையான பக்தி தொண்டு, உன்னதமான கலங்கமற்ற கலப்படம் இல்லாத அந்த தூய்மையான பக்தி தொண்டு இந்த அத்தியாயத்தில் பகவான் நம்ம கொடுக்குறேன். அது மிக மிக ரகசியமானது. அந்த ஞான பக்தி தொண்டை கொடுத்த ஞானத்தையும் அதை நடைமுறையில் பயிற்சி பண்ணக்கூடிய விஞ்ஞானத்தையும் இந்த அத்தியாயத்தில் பகவான் போதிக்கிறார். இது பகவான் வார்த்தையால மட்டும் சொல்லல, பக்தர்களுடைய அன்பு பரிமாற்றத்திலையும் காமிச்சிருக்காரு. இப்ப பார்த்தோம் இல்லையா, சைதன்ய மகாபுடி லீலையில வக்ரேஸ்வரர் பண்டிதருடைய கருணையினால, ஸ்ரீவாசாவுடைய கருணையினாலதான் தேவானந்த பண்டிதருக்கு பாகவதுடைய தாத்பரியமே புரிஞ்சு. அதே மாதிரி முகுந்த தத்தான்னு ஒரு பக்தர் இருந்தார், சைதன்ய சாக்கள் ஒருத்தர், முகுந்த தத்தர். முகுந்த தத்தர் மிக உன்னதமான வைஷ்ணவர், சுத்த பக்தர். சில நேரங்களில் முகுந்த தத்தர் என்ன பண்ணுவாரு, மாயாவாதிகள்ட்ட இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டார். மாயாவாதிகள் உபன்யாசம் அதை கேட்டுருக்கு. இப்போ சைதன்ய மகாபிரபு ஒரு நாள் எல்லா பக்தர்களையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் கொடுக்குறார். எல்லா பக்தர்களையும் கூப்பிட்டு அவங்க விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்து தன்னுடைய கருணை கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்குறாரு. முகுந்த தத்தாவை கூப்பிடவே இல்லை. முகுந்த தத்தா கதறாரு, வெளியில வந்து அழுதுட்டு இருக்காரு, ஏன் மகாபிரபு என்ன கூப்பிட மாட்டேங்கிற, ஏன் அவர் நிராகரிக்கிறாரு, எதனால எனக்கு மகாபிரபு ஒரு கருணையை கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப பக்தர்கள்லாம் போய் மகாபிரபு இடத்துல கேட்கறாங்க, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், கதாதர் பண்டிதர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், இவங்க எல்லாம் கேட்கறாங்க, உங்க முகுந்த வெளியே காத்துட்டு இருக்காரு, நீங்க எல்லாருக்கும் கருணையை கொடுக்குறீங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் உங்க கருணையை கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் உங்க மேல உங்க அந்த கிருஷ்ண பிரேமம், உங்களுடைய தூய்மையான அன்பு, உங்க மேல உள்ள அந்த பிரேமத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்க எல்லாருக்கும் உங்க கருணையை கொடுக்குறீங்க, ஏன் முகுந்தாவை கூப்பிட மாட்டேங்கிறீங்க? முகுந்தா வெளியே வந்து அழுதுட்டு இருக்காரு. முகுந்த தத்தர் வந்து வெளியில உட்காந்து அழுதுட்டு இருக்காரு, ஏன் மகாபிரபு அவர் கூப்பிட மாட்டேங்கிறீங்க? மகாபிரபு சொன்னாரு, அவருக்கு என் கருணையே கிடையாது, அவருக்கு என்னுடைய கருணையே கிடையாது. ஏன்னா அவர் போய் மாயாவாதிகளோட சங்கத்துல போறார். சில நேரங்கள்ல பக்தர் அல்லாதவங்க, மாயாவாதிகள், அருவாவாதிகள், சூன்யவாதி, இந்த மாதிரி நபர்கள்ட்ட போய் பேசுறாரு, கேட்கிறாரு. அதனால அவருக்கு நான் கருணையை கொடுக்க மாட்டேன். என் பக்தர்கள்லாம் வந்து சொல்றாங்க, முகுந்தா நீ ஏன் போய் மாயாவாதிகிட்ட கேட்கிற, பாரு சைதன்ய மகாபிரபு அவர் கருணையை கொடுக்க மாட்டேங்கிறார். என் முகுந்த அழறாரு, எப்படியாவது எனக்கு அவர் கருணையை வாங்கி கொடுங்க. என் பக்தர்லாம் வந்து சொல்றாங்க, முகுந்த அழறாரு, கேவி கேவி அழறாரு, அவர் உயிர் வாழ்றதுல அர்த்தம் இல்ல, உயிர் விட்டுறலான் இருக்காரு அவர், நீ என்ன பிரியோ, உங்க கருணையை கிடைக்காம அவர் ஏன் வாழணும்னு நினைக்கிறாரு, உங்க கருணை எப்பதான் அவருக்கு கிடைக்கும், எப்பதான் உங்க கருணை அவர் கொடுப்பீங்க? தன் பகவான் சொல்றாரு, சைதன்ய மகாபிரபு இன்னும் 10 மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் அவர் கொடுப்பேனா. தன் பக்தர்கள்லாம் வந்து சொல்றாங்க, முகுந்தா உனக்கு இப்ப சைதன்ய மகாபிரபு கருணை கிடையாது, 10 மில்லியன் பிறவிக்கு அப்புறம் தான், 10 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பாராம். தன் முகுந்த என்ன பண்றாரு, துள்ளி குதிக்கிறாரு, ஹரிபோல் ஹரிபோல் ஹரிபோல், ஜெய் சச்சிதானந்த கௌரஹரி, ஜெய் சச்சிதானந்த கௌரஹரி, ஜெய் சச்சிதானந்த கௌரஹரி. எனக்கு கிடைச்சிருக்கும் சைதன்ய மகாபிரபு கருணை, இப்ப கிடைக்கலாம் பரவாயில்ல, ஆனா உறுதி கொடுத்துட்டாரு, சைதன்ய மகாபிரபு வாக்கு கொடுத்துட்டாரு, ஒரு நாள் அவர் கருணை எனக்கு கொடுப்பேன், அப்போ அதை நான் காத்துட்டு இருக்க தயாரா இருக்கு, எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் எவ்வளவு பிறவிகள் ஆனாலும் சரி, ஆனா எனக்கு ஒரு நாள் கிடைச்சிடும் அப்படின்னு முகுந்தா துள்ளி குதிக்கிறாரு. தென் பக்தர்கள்லாம் வந்து கீர்த்தனை பாடி ஆடுறாங்க, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரி. தென் முகுந்தாவுடைய அந்த பக்தி, சைதன்ய மகாபிரபு மேல உள்ள அன்பு, அவருடைய பக்தி, இதெல்லாம் பார்த்து சைதன்ய மகாபிரபு கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். அந்த மாதிரி சைதன்ய மகாபிரபு அவருடைய லீலைகள்ல நிறைய இடத்துல எச்சரிக்கிறார், பக்தர் அல்லாதவங்களோட சங்கத்துல இருக்கக்கூடாது, பக்தர் அல்லாதவங்கிறது கேட்கக்கூடாது, பக்தர் அல்லாதவங்கிறது கேட்கக்கூடாது, அவங்களுடைய விளக்கங்களை படிக்கக்கூடாது அப்படின்னு சைதன்ய மகாபிரபு நமக்கு வான் பண்ற எச்சரிக்கிறார். அதனால என்ன பண்ணணும், பகவத்கீதையை நம்ம புரிஞ்சுக்கணுமா,
அதை பக்தர்கிட்டருந்து கேட்கணும், ஆச்சாரியன் எழுதிய விளக்கத்தை படிக்கணும், அப்போதான் புரிஞ்சிக்க முடியும். இல்லாட்டி எவ்வளோ கால முயற்சி பண்ணாலும் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் பிரபுபாத மாதிரி ஆச்சாரியர்கள் நமக்கு ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பகவத்கீதையை படித்து பக்தர்கிட்ட கேட்டால் நமக்கு பக்தி பக்தி தோண்டு தான் பகவத்கீதையை நமக்கு போதிக்கும். இந்த குறிப்பாக இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணா அந்த தூய்மையான பக்தி தோண்டை எப்படி பயிற்சி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபு.